லுக்கண்ட வினர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு தகவல்கள் நம்ம லுக்காண்டவை யூடியூப் சேனலில் பார்த்துருந்துட்ருக்கோம். அதுபடி இன்றைக்கி நான் கூட பகிர்ந்து போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு யாராவது அரசு பள்ளியில் படிக்கிற 11ஆம் வகுப்பு மாணவர் மாணவிகள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்காக முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு வந்து நடத்துகிறாங்க. இதில் அவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க +1 +2 நம்ம இளங்கலை படிப்பு முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வருஷத்துக்கு 10 மாதத்துக்கு கொடுக்கறதுக்காக இந்த எக்ஸாம் நடத்த இருக்கு. இதை நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் dge.tn.gov.in அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ சொல்கிற விஷயம் மட்டும் இல்லை, இன்னும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் இதில் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றாப்பமாக பார்த்துக்கலாம். பட் முக்கியமாக நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் இப்போத்திக்கான, அதாவது 2024க்கான ப்ரெஸ் ரிலீஸையும் வெளியிட்ருக்காங்க. அதை தாண்டி லாஸ்ட் இயர்ஸ் பாஸ் ஆனவங்களோட லிஸ்ட்டையும் வெளியிட்ருக்காங்க. அதையும் தாண்டி மாடல் கொஷின் பேப்பர், கீ ஆன்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ப்ரெஸ் ரிலீஸ் 2024 இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஜுகேஷன் இயரில் +1 சேர்ற குழந்தைங்களுக்கு 21/7/2024 அன்னைக்கு இங்கே வந்து முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு வந்து நடத்த இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த தேர்வில் 1000 மாணவர்களை வந்து செலக்ட் பண்ண போகிறதாகவும், அதில் இடஒதுக்கீடு அடிப்படையில் 500 மாணவர்கள் 500 மாணவியர்கள் அப்படின்ற மாதிரியான செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற குழந்தைகளுக்கு ஒரு கல்வி ஆண்டிற்கு ₹10,000 வரைக்கும், அதாவது 10 மாதத்துக்கு 1000 ரூபாய் 1000 ரூபான்ட்டு அவங்களுக்காக வழங்குகிறாங்க அப்படின்ட்டும், இந்த தொகையானது இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு அடிப்படையாக கொண்ட கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் சார்ந்த கேள்விகள் இடம்பெறும் அப்படின்டும், இது 2 தாளாக நடக்கும். முதல் தாளில் கணிதம் மட்டும் 60 கேள்விகளும், 2ஆம் தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் சார்ந்து 60 கேள்விகளும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தாள் பொறுத்தவரையும் காலை 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், 2ஆம் தாளை பொறுத்த வரைக்கும் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் மாணவர்கள் இந்த dge.tn.gov.in என்ற இணையதளத்தின் விண்ணப்ப படிவத்தினை வந்து பூர்த்தி செஞ்சு 11 ஜூன்லேருந்து 26 ஜூனுக்குள்ளே பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டும், அவ்வாறு பதிவேற்றம் செய்யப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செஞ்சு தேர்வு கட்டணமாக ₹50 சேர்த்து 26/6க்குள்ளே மாணவர்கள் வந்து அவங்கவுங்க படிக்கிற பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்றத நம்ம பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கஷ்டமான ஒரு விஷயம்லாம் இல்லை, ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். அப்ளிகேஷன் இதில் ஜஸ்ட்டு அந்த குழந்தையோட எம்இஸ் நம்பர், ஒவ்வொரு அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் எம்இஸ் நம்பர் இருக்கும், அது அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய நேமு, 10th சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அதே மாதிரி, அவங்க ஆனா பெண்ணான்ற தகவல், டேட் ஆஃப் பர்த்து, என்ன கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்கள், அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சரு, ஏதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அதை நம்ம டிக் பண்ண போகிறோம், இல்லைனா இல்லை, பெற்றோர் பெயர், தொடர்பு எண், ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்டுடைய வீட்டு முகவரி, ஸ்டூடெண்ட்ஸுடைய சிக்னேச்சர், பேரண்ட்டுடைய சிக்னேச்சர், இதெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணி ஹெட்மாஸ்டர் கிட்ட கொடுத்தோன்னா ஹெட்மாஸ்டர் சிக்னேச்சர் வித் சீல் இதை கொடுத்து நம்ம வந்து தகுதி தேர்வு எழுதுறதுக்கான முறையை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு முறையாக ஒரு பஞ்சாயத்து தலைவராகவோ, அல்லது கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் குழுவாகவோ, ஒரு தன்னார்வலராகவோ, அல்லது ஒரு தனிநபர் ஆசிரியராகவோ இதை நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது, நம்மளால் ஏதோ ஒரு பிள்ளை வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா கூட 5 வருஷத்துக்கு நமக்கு 50,000 ரூபாய்க்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆகையால் இதை நீங்கள் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத
தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்கள் படிப்பில் ரொம்ப ஆர்வமுள்ள அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். இந்த விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஆகையால் இதை முடிஞ்ச அளவுக்கு இப்போ ப்ளஸ் ஒன் படிக்கிற போகிற அதாவது 24-25 ப்ளஸ் ஒன் படிக்கிற குழந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது கேட்டுக்கிறேன். மேலும் நிறைய விஷயங்கள் நம்ம லுக் அண்ட் அவர் யூடியூப் சேனல் அவேர்னஸ் வீடியோவாக இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது திட்டம் சார்ந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி, நன்றி.